ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஃபியா ஃபேஷனில் ரொம்பவே யூஸ்ஃபுல் அண்ட் சூப்பரான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், மஸ்கிட்டோஸை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின் தான் வந்து இந்த வீடியோ. நான் நிறைய ரெமெடிஸ் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன், ஆனால் எதுவுமே வந்து ஒர்க் அவுட்டே ஆகலை. அதாவது கம்ப்ளீட் ரெமெடியாக இல்லை. எனக்கு நிறைய ட்ரை பண்ணி ஃபைனலாக நான் பண்ண 2 டிப்ஸ் தான் வந்து உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா இந்த மஸ்கிட்டோ கில்லர் மெஷின் தான். இந்த மெஷின் வந்து நான் அமேசானில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதோட ப்ரைஸ் வந்து 499 தான். இதுக்கு வந்து நம்ம அடாப்டர் தான் யூஸ் பண்ணணும். கனெக்டிங் ஒயர் இருக்குது, ஸோ நம்ம அடாப்டர் யூஸ் பண்ணி தான் வந்து ப்ளக் பண்ணணும். ஆர்டர் பண்ணி வந்த உடனே என்னடா ரொம்ப சின்ன மெஷினாக இருக்கே, இது ஒர்க் ஆகுமா அப்படின்லாம் நிறைய டவுட்ஸ் இருந்துச்சு. நீங்கள் ரிசல்ட் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். சின்ன மெஷின் தான், இதை ரிமூவ் பண்ணிக்கலாம். இது உள்ளே இருக்கிறது வந்து ஒரு ஃபேன் அண்ட் லைட் மெக்கானிசம் தான். ஸோ அந்த ஃபேன் வந்து நம்ம ப்ளக் பண்ணோடனே ஃபேன் சுற்றிக்கிட்டே இருக்கும், ஆட்டோமேட்டிக்காக ஒரு லைட் எரியும், ப்ளூ கலர் லைட்டு. இது வந்து அந்த மஸ்கிட்டோ கலெக்டர் பாக்ஸு, உள்ளே வந்து மஸ்கிட்டோஸ்லாம் மாட்டுச்சுன்னா அதில் தான் கலெக்ட் ஆகும். டெமோ பண்ணி பார்த்துடலாம். ஸோ ஸ்விட்சு போட்டாச்சு, லைட் எரியுது, ஸோ ஒர்க் ஆகுது. ஸோ நைட்டு வந்து நம்ம ப்ராப்பராக இதை ப்ளேஸ் பண்ணிவிட்டு இதோட ரிசல்ட் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ நைட்டு வந்து நீங்கள் தூங்குறப்போ எந்த லைட்டுமே எரியக்கூடாது, நல்லா இருட்டான ப்ளேஸாக தான் இருக்கணும். ஸோ ஓரத்தில் வச்சாச்சு, காலையில் பார்ப்போம். ஸோ மஸ்கிட்டோஸ் இருக்கான்னு பார்க்கும்போது நம்ம கண்டிப்பாக இதை வெளியில் கொண்டுட்டு போயிடணும். ஏன்னா நான் திறக்கும்போது 2-3 கொசு வந்து பறந்து போயிடுச்சு. அதனால் பெட்டர் இந்த மாதிரி பேட் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வெளியில் கொண்டு போயிட்டோம்னா அங்கே போனாலும் பிரச்சனை இல்லை. ஸோ பேட் யூஸ் பண்ணும்போது பாருங்கள், நிறைய கொசு வந்து பறந்துட்டுருக்கு உள்ளே. ஸோ அதிலே வந்து செத்து உள்ளே விழுந்துடும். ஸோ இப்போ நான் காட்டுறேன் எவ்வளோ கொசு மாட்டியிருக்குன்னு பாருங்கள். நைட் ஃபுல்லாக வந்து என் ரூமில் இவ்வளோ மஸ்கிட்டோஸ் இருந்திருக்கு. ஸோ இந்த மெஷின் வந்து கண்டிப்பாக சூப்பராக ஒர்க் ஆகுது. உங்கள் வீட்டில் வந்து வேறு எந்த இடத்துல நீங்கள் மஸ்கிட்டோஸ் அதிகமாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுறீங்களோ, ஒரு ஈவினிங் டைம் அந்த மாதிரியே நீங்கள் கொஞ்சம் லைட் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் வச்சா நல்லாவே கண்ட்ரோல் ஆகுது. இந்த மெஷின் வந்து உண்மையாகவே இந்த ப்ரைஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக வேலை செய்யுது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இன்னொரு மெத்தடும் வந்து சூப்பராக ஒர்க் அவுட் ஆச்சு. எனக்கே நிறைய டவுட்ஸ் இருந்துச்சு, ஆனால் இந்த மெத்தட்லேயும் வந்து மஸ்கிட்டோஸ் வந்து நிறைய கண்ட்ரோல் ஆச்சு. இதுக்காகவே தனியாக வந்து ஒரு மண் சட்டி வச்சுருந்தேன். ஸோ சாம்பிராணியும் அந்த சூடம் பொருதி அது முதல்ல நெருப்பு பற்றிக்கிட்டோம். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு பொருத்திருங்க. இன்னொரு முக்கியமானதில் என்னென்னா வந்து வேப்பலை, வேப்பலையை வந்து நீங்கள் நல்லா காய வச்சுருங்க. ஸோ நல்லா ட்ரை ஆகிருட்டும். அதை ஒரு தனியாக ஒரு பேக்கில் கூட போட்டு வச்சுக்கோங்க. இந்த வேப்பலை தான் வந்து நம்ம இந்த புகையில் வந்து நம்ம போட போகிறோம். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். இந்த வேப்பலை ஸ்மெல்லுக்கே வந்து கொசு வந்து அவ்வளோவா வராதுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. நான் இப்போ தான் ட்ரை பண்ணி பார்த்தேன், எனக்கு 100% இது ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ இந்த மாதிரி இந்த புகைக்கு மேலே நல்லா காஞ்ச வேப்பலையாக இருக்கும் போது க்ரஷ் பண்ணி இப்படி போட்டுருங்க. அந்த வேப்பலை ஸ்மெல்லோடு அந்த புகை இருக்கும். இது உங்களுக்கு நிறைய பேருக்கு ஒத்துக்காட்டினா வந்து நம்ம வீட்டுக்கு வெளியே வச்சிடலாம். ஸோ அங்கேருந்து தானே கொசு வரும். நான் அது மாதிரி தான் வீட்டுக்கு வெளியே வச்சுருக்கேன். இந்த 2 டிப்ஸுமே வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.